Aku butuh istirahat pelan. Siapa? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நம்ம நிறையா வீடியோ போடுறோம்ல, வீடியோவில் அந்த ஸ்பாட்டு, அந்த லொக்கேஷன், அந்த கருத்து, அது மட்டும்தான் நம்ம வந்து அவுட்புட்டாக கொடுப்போம். ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு இடத்துக்கு போகிறத ஒரே ஒரு வீடியோவில் வந்து நம்ம காட்ட போகிறோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆப்பனூருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். போகும்போது பார்த்தோம்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி போட்டோம், இன்னொரு ஒரு ரூட் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. போட்டோம்னா இது வந்து ஒரு ஆறு கமாண்ட் மோசம் வரும். அதே சுத்திர இடத்துல சுற்றி அவனாலும் நீ எதுக்கே போகிறேன் என்ன செய்ய, அப்படி தானே போகணும், வேறு வழி எப்படி இருக்குது? அதனால் சரி, ஆப்பனூருக்கு போகிற வழி, கோயிலாங்குளத்துலேருந்து ஆப்பனூருக்கு போகிற வழி. வரும்போதே பாதியில் ரோடு கட் ஆகிடுச்சு, கீழே இறங்கி பார்த்தோம்னா ஒரே ஆற்று மணல் ரோடு. என்ன செய்யறதுன்னு தெரில. பைக்கில் வந்து போகலாம், காரில் வந்தோம். எந்த பக்கம் போகிறேன் ரொட்டீனில் போகுமா? கார் போகாது. ஆ, கார் தானே? ஆமாம். திடீர்னு மணல் சுத்தினா சுத்தாதோ? மழை பெஞ்சா சுத்தாது. மழை பெய்யாத சுத்தம். எவ்வளோ தூரம்ணா இது? அரை கிலோமீட்டர். இதுலேயும் போகணுமா? நன்றி. அண்ணே வந்து இந்த ரோடில் போகலான்னு சொல்லிட்டாரு. நம்ம போகுமா வேணாமா? போகணும், பிரச்சனை இல்லை. அதுக்கு மாரி நம்ம ஆப்பன ஒரு சொந்தங்கள் தான் இருக்காங்க, ஒரு டிராக்டரை கூட்டு வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, போகலாம். இப்போ நம்ம இந்த வண்டியை இந்த ஆற்றுக்குள்ளே இறக்க போகிறோம். ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணிடலாம். ஆஃப் ரோடு எது கெட்டியில் இருக்கா? ஒருவேளை இந்த வண்டி இடையில பதிஞ்சுக்கிடுச்சுன்னு இங்கே இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதில் கெட்டி டிராக்டர் இழுத்துடலாம். ஓகே, இந்த ஆற்றுக்குள்ளே இந்த குண்டா எக்ஸண்ட் காரு போயிருமா? போயிட்டேன் பார்ப்போமே. நல்லா போதே, ஆப்போசிட்ல ஒரு பைக் வேற வருது. வெற்றி வெற்றி, சூப்பர். ஸோ நண்பர்களே, நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம கடந்து வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த பக்கம் வர முடியலைன்னா ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம சுத்த வேண்டியிருக்கும். 20 கிலோமீட்டர் சுற்றி தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் பரவாயில்ல, சிறப்பாக வந்துட்டோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் உங்களை.